மரணத்தை உண்டு பண்ணுவது எது என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிலையில்லா பொருளை பெற்ற போதே நிலையான அறத்தை செய்து கொள்ள வேண்டும். என்னை நினைப்பவனுக்கு ஒருவன் துணை இருக்கணும், அதுதான் ஆசான். இல்லை இந்த நிலையில்லாத பொருளை இருக பற்றி கொள்வான், அது என்ன செய்யும்? மரணத்தை உண்டு பண்ணிவிடும். விரலினும் எண்ணாது விஷயின் விரலினும் வேண்டாம் என்ன செய்யும் பெருமிதம். நான் எதையும் பயப்பட மாட்டேன். என்ன காரணம்? பொறுப்பற்ற தன்மை. பொறுப்பற்ற தன்மை எப்போ வரணும்? அது புண்ணியவான்களுக்கே உரியது. எப்போ விட்டோம்னா ஆசை ஆசையாக ஆட்டம் கண்டது. அவன் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, பொறுப்பட்டு இருந்தால் அங்கே ஒன்று சரக்கு கிடையாதுண்ணா, சரக்கு கிடையாது. சரக்கு இருந்துச்சுன்னா பொறுப்பட்டு இருக்காரு. இப்போ பொருள்பட்டு தான் நிச்சயம் மரணம் உயிர் பிறகு உண்டாகும். ஒன்று ஒரு பொருள்பற்று, ஒன்று காமம், ஒன்று அறியாமை. அப்போ இந்த பொருள் ஞாய் இப்போ திருவடியை பற்றப்பற்றதான் தேக கசடு நீங்கும். உள்ள தேக கசடு நீங்கினால் ஆன்மா பற்றிய கசடு நீங்கும். ஆன்மா பற்றிய கசடு நீங்கினால் சிறப்பறி உண்டாகும். ஓடுகின்ற மூச்சே ஆன்மா. அந்த ஆன்மாவே அறிவாக மாறும். அந்த அறிவை கடவுளாக மாற வேண்டும். அதுக்கு திருவள் தோழவன் விடாது போராடிட்டு வர வேண்டும். விசாரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். விசாரிக்க தினம் தினம் விசாரிக்க வேண்டும். எப்படி நான் விசாரிக்கணும்? வேறு எந்த செஞ்சு கூடாது. ஒரு இடம் வரும் வரையில் அந்த அந்த பாதை விட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கு ஆசி வேணும். இப்போ பேரின்ப பேரின்ப வாழ்வு மேற்கொள்ள வேணும் என்றால் அது பெருமைக்குரிய ஆசான் தயவில்லாமல் பேரின்ப வாழ்வு கைக்கூடாது. நம்ம முயற்சாலி என்று ஏமாந்து விடக்கூடாது. நம்ம முயற்சாலி இதை சாதிப்போம் பிறவித்தின் போது ஒழிப்போம் என்று நினைக்கக்கூடாது. அதே அறியாமை. ஒரு துணை வேண்டும். தலைவன் ஆசி இல்லாமல் இது முடியாது உணர வேண்டும். ஆகவே சிவன் வேறு, சிவன் சிவஞானி வேறு இல்லை. அறிந்தவன் தன்னை அறிந்தவன் தலைவன், அவனை சிவஞானி. ஆகவே இப்போ ஒரு தொகுத்து வந்தோம். தொகுப்பு வரும்போது பெரிய ரொம்ப பெரிய பேசி பேசும்போது கொஞ்சம் தடுக்க வந்துடுச்சு. ஆன்மா பற்றி பேசும்போது கொஞ்சம் நிறுத்திக்க சொன்னாங்க. ஆகவே எப்படி பேசினாலும் மனித வர்க்கம் அடையக்கூடிய லட்சியங்கள் உண்டு. மனித வர்க்கம் மனிதனுக்கே உரியது அந்த லட்சியம். மனிதனுக்கே உரியது அந்த ஜோதி. புறமத்தியில் பல கோடி சூரியன், ஒன்றல்ல இரண்டல்ல சதகோடி சூரியன் ஒரு பிரகாசம் இந்த உடம்பு கூட வச்சுருக்கிறான் நெற்றி நெற்றியில். அதை அறிந்தவர்கள் ஞானிகள் தான். அந்த பூட்டு திறந்தவுடன் சொல்லவனா பேரானந்தம், வாய்விட்டு பேச முடியாது. சொல்லவனாத பேரானந்தம் இருப்பான் அவன். யாராவது வந்து பேசினா பேச்சை எப்படி குறைச்சிக்கணும்னு பார்ப்போம். அப்பேற்பட்ட உருச்சுடன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த ஒளிச்சுவடை ஆணிலும் பெண்ணிலும் கலந்துருக்கு. ஆனால் அது முறையோடு போய் நீண்ட காலம் நீண்ட பயனது. வறுவழி போவழி மாயா வழியை, கருவழி கண்டவர் காணா வழியை, பெருவழியானந்தை பேசும் வழியை, குரு வழியை சென்று கூடலும் அவன். குரு வழி இல்லை என்றால் ஏ மனிதனே அதுக்கு ஜாயந்து கிடக்கிறா தெரியல. நீ இல்லறத்தில் மனம் மகிழ்ச்சி வாழணும். மறுமை இல்லாத வாழ்வு, அச்சமில்லா வாழ்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.